Appu, Kanna, listen here. This is Ruby Teresa. இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி தரதுனால கொஞ்சம் பொறுமையா சொல்லி தரேன். ஆனா இது பேருக்கு தான் சின்ன கிளாஸ்க்கு, ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நிறைய வருது. அதனால அந்த பிள்ளைகளுக்காக பொறுமையா சொல்லி தரேன். போட்டித் தேர்வுக்கு போறவங்க இது மாதிரி நிறைய நம்பர்ஸ்க்கு எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க, ரைட்டுங்களா? சின்ன கிளாஸ்ல இருந்தே அந்த, ஏன்னா ஒலிம்பியாடெல்லாம் இப்ப வந்துருச்சு, நிறைய தெரியணும். அப்ப அந்த டைம் லிமிட்டுக்குள்ள குழந்தைங்க செய்யணும். அப்ப நம்ம எப்படி அதுக்கு கத்து தரணும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே அதை திங்க் பண்ற லெவல்ல இருக்கிறோம். நம்ம வேற வழி இல்லை. அதனால கொஞ்சம் இதை பேரண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, டீச்சர்ஸ் பார்த்தாலும் சரி, இதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸுக்கு அக்யூரசி தான் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்ப வந்து ஸ்பீடு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்பயுமே வேகமா போடணும், கணக்கு இல்லைன்னா சொல்ல. பட் இருந்தாலும் இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது ஒலிம்பியாடு வந்ததுக்கு அப்புறம், இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் வருது, என்எம்எம்எஸ் வருது, என்டிஎஸ்சி வருது, ட்ரஸ்ட் எக்ஸாம் வருது, ரூரல் டெவலப்மெண்ட் எக்ஸாம் வருது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதனால இது என்ன அப்படின்னு பாருங்க. தமிழ்ல சொல்லும் போது ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காரணிகள். இப்ப நல்லா கவனிக்கணும் டிகன். இப்ப முதல் இதுல என்ன நல்லா தெரியணும்னா, ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரியுமாடாக்கண்ணா உங்களுக்கு? ஈவன் நம்பர்ஸ்னா என்னடாக்கண்ணா? நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை டூ எக்ஸாக்ட்லி, ரைட்டுங்களா? அதான் ஈவன் நம்பர்ஸ். அடுத்தது ஆட் நம்பர்ஸ் என்னது? இட் வில் கெட் த ரிமைண்டர். இப்ப ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், இதுதான் நம்பர்ஸ். இப்ப இப்படி ஆல்டர்னேட்டா எடுங்க டி பண்ணுங்களா. இங்க பாருங்க, இல்ல இன்னொரு விதமா சொல்லணும்னா, த நம்பர்ஸ் எண்ட்ஸ் வித் 0, 2, 4, 6, 8. தீஸ் ஆர் ஆல் கால்ட் ஈவன் நம்பர்ஸ். த நம்பர்ஸ் எண்ட் வித் 1, 3, 5, 7, 9 ஆர் கால்ட் ஆட் நம்பர்ஸ். சிங்கிள் டிஜிட்ல இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ், இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ், கரெக்ட்டுங்களா? அடுத்த பிரைம் நம்பர்னா என்ன சொன்னோம்? விச் இஸ் டிவிசிபிள் பை இட்செல்ஃப், டிவிசிபிள் பை 1 அண்ட் இட்செல்ஃப். எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட்செல்ஃப், divisible by 1 and itself, ரைட்டா? ஒன்னாலும் தன்னாலும் பகுபடக்கூடிய எந்த எனது பகா எண், பிரைம் நம்பர், ரைட்டா? இது பாத்துக்கோங்க. அடுத்த டிவிசிபிலிட்டி தெரியணும், பாத்துக்கோங்க. எவ்வளவு கான்செப்ட்ஸ் தெரியணும்னு நம்ம நினைக்கிறோம், சும்மா அப்படியே ஃபேக்டர்ஸ் அப்படி போறோம், கிடையாது. எத்தனை தடவை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன், அந்த பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் கோவிடு ரைட்டு எக்ஸாம் இல்ல ஜாலி கிடையவே கிடையாது. நாலெட்ஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் எஜுகேஷன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எஜுகேஷன் நினைக்கிறீங்க, அது ரொம்ப தப்பு. எக்ஸாம் இருக்குது இல்ல அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம டியூட்டி என்ன? கான்செப்ட் தெரியணும், அப்பதான் ஹையர் கிளாஸ் போகும்போது படிக்க முடியும். ஒண்ணும் இல்ல, இப்ப நான் சொன்னேன், பிரைம் நம்பர்னு என்னன்னு தெரியாம எப்படி படிப்பேன்? இப்ப டிவிசிபிலிட்டி, டிவிசிபிலிட்டி பை டூக்கு தெரியும், ஈவன் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை டூ. The divisibility by 3 என்னது? Sum of the digits. என்ன அடிக்கணும்? Sum of the digits. அது ஒவ்வொரு கணக்கு வரும்போது நான் சொல்றேன். Sum of the digits வந்து 3-ஆல டிவைட் ஆகுச்சுன்னா தட் ஹோல் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 3. அட் த டிவிசிபிலிட்டி பை 4க்கு ஒரு சின்ன க்ளூ, இங்க வர்றதுக்காக, இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப என்ன இருக்கு? 2 டிஜிட் நம்பர் தான். அப்ப 10th place, 1's place. இப்ப 10th placeல ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, இந்த 1's place யூனிட் பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்னா 0, 4, 8. 10th placeல ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா யூனிட் பிளேஸ்ல 2, 6 வந்தா these are divisible by 4. இது என்னது? Divisibility by 4. divisible by 4. நல்லா கவனிக்கணும் டிகனே. 10th placeல ஈவன் நம்பர் வரணும். ஆ நம்பர்ஸ் வரும்போது நான் சொல்றேன், ஈவன் நம்பரா இருந்து
ஒன்ஸ் பிளேஸ்ல எதுல இருந்திருக்கணும், 048 எண்ட் ஆகும், முடியணும். அப்ப அந்த நம்பர் வந்து 4 ஆல டிவைட் ஆகும். ஆட் நம்பரா இருந்தா 26 ல முடியணும். எப்படி மிஸ் இத ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன், புரியுதுங்களா? என்னது ஈவன், புரியுதுங்களா? அப்ப எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜீரோல ஸ்டார்ட் ஆகும், புரியுதுங்களா? இதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இது என்னது, டிவிசிபிலிட்டி பை 4 ஆ? சோ 0 பிளஸ் 4 4, 4 பிளஸ் 4 8. சோ இந்த மூணு நம்பரை தவிர மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஈவன் எண்டிங் டிஜிட்ஸ் என்ன, 26. அப்ப அதுதான் ஆட் நம்பருக்கு வரும். இதை கொஞ்சம் டீச்சர்ஸும் பேரண்ட்டும் கொஞ்சம் பொறுமையா மறுபடி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா எனக்கு இந்த டைம் லிமிட்டுக்குள்ள வீடியோவை முடிக்கணும், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஆக்சுவலா நான் கிளாஸ் இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்கவே மாட்டேன், லோவர் கிளாஸஸ்க்கு எடுக்கும்போது கொஞ்சம். அதனால பொறுமையா சொல்லி கொடுங்க. ஈவன் நம்பர் அப்படின்னா யூனிட் பிளேஸ்ல என்ன டிஜிட்ஸ் இருக்கணும், ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா டென்த் பிளேஸ்ல என்ன டிஜிட்ஸ் இருக்கணும். இப்ப பாருங்க 24. ரொம்ப சிரமப்படாதீங்க கண்ணுகளா, ரொம்ப பொறுமையா ஒரு கணக்குக்கு வந்து ரொம்ப பொறுமையா இங்க பாருங்க. முதல் ஒன் தென் இல்லையா, ஆல் த நம்பர்ஸ் இல்லையா, எல்லா நம்பருக்கும் ஒன்ன தவிர, ஒண்ணுக்கு வந்து ஒன்னே தான், ஒன் மட்டும் தான் இல்லைங்களா. வா மத்த எல்லா நம்பர்ஸ்க்கும் அதர் தேன் ஒன், அந்த ஒன் அந்த சேம் நம்பர் கண்டிப்பா ஃபேக்டர்ஸா இருக்கும். இப்ப எல்லா நம்பருக்கும் அட்டன் பண்ணிடலாமா? முதல் குழந்தை அட்டன் பண்ணிருமா? ஃபேக்டர்ஸ்ன்னு தெரியலன்னு விடாதுல. அடுத்து இது என்ன நம்பர், ஈவன் நம்பர். இது என்ன நம்பர், ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னாலே நான் ஏற்கனவே அந்த ஷார்ட்கட் ஈஸி வேல டேபிள்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன், 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ்ல வரக்கூடியதுக்கெல்லாம் மல்டிபிள்ஸ் எப்படி வரும்னா ஈவன் நம்பர்ல தான் வரும். அப்ப என்ன எடுக்கலாம், 2 டேபிள் எடுக்கலாம். ஏன்னா இது ஈவன் நம்பர்ன்றதுனால அதை செக் பண்றோம் நம்ம, புரியுதுங்களா? 2 டேபிள், 4 டேபிள், 6 டேபிள், 8 டேபிள் செக் பண்றோம் நம்ம, வேற ஒன்னும் கிடையாது. இப்ப 2 டேபிள், ஒன்னுக்கு அடுத்தது 2 எடுக்கிறோம். 2ன்றது என்னது, ஹாஃப் ஆஃப் த நம்பர். அப்ப என்ன ஹாஃப் ஆஃப் த நம்பர்னா 12. 2ல ஹாஃப் என்ன 1, 4ல ஹாஃப் என்ன 2. குழந்தை ஈஸியா எழுதிடுவீங்களா, எழுதுவீங்களா மாட்டீங்களா? 2, 12. அடுத்தது இப்ப ஈவன் நம்பர், 4க்கு போயிடக்கூடாது, 3ஆல டிவைட் ஆகுமான்னு பாக்கணும். நான் சொன்னா என்னன்னு சொன்னேன், 2 பிளஸ் 4, சம் ஆஃப் த டிஜிட், டிஜிட்டல் சம் கண்டுபிடிக்கணும். டிஜிட்டல் சம் 2 பிளஸ் 4 என்னடி கண்ணு, 6 வந்து 3 டேபிள்ல வருமா வராதா? வெரி குட், வரும் இல்லையா? என் கூடவே கூட ஆன்சர் பண்ணிக்கோங்க. அப்ப வரும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 3 டேபிள் ரைட்டா, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப 3 டேபிளுக்கு அப்படிதான். ரொம்ப டிஸ்லெக்ஷியா குழந்தையா இருந்தா அந்த இது லிங்க் வைக்கிறேன், நீங்க பாருங்க, இல்ல சொல்லி பாருங்க. 1 3 3ல இருந்து வரக்கூடாது, அட்லீஸ்ட் 5 3s or 15 தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அதுல இருந்து தொடங்கிக்கோங்க. இல்ல டைரக்டா தெரியறவங்க 3 8s are 24, 8 3s are 24, கரெக்டா அடிக்கண்ணு? அடுத்தது 4 டேபிள். ஏன் 4க்கு டக்குன்னு போறேன், டிவிசிபிலிட்டியே நான் பார்க்கல, ஏன்னா ஈவன் நம்பர்ன்றதுனால நான் 4 டேபிள்ல வருதான்னு பாக்குறேன், புரியுதுங்களா? இல்ல அப்படின்னாலும் இப்ப பாருங்க, இங்க கொடுத்துருக்க இந்த கண்டிஷனையும் வச்சு செக் பண்ணலாம். இந்த பாருங்க என்ன சொன்னோம், டென்த் பிளேஸ்ல ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, டென்த் பிளேஸ்ல ஈவன் நம்பர் இருக்குதா? யூனிட் பிளேஸ்ல என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கா? அப்ப கண்டிப்பா இது எதால டிவிசிபிள் ஆகும், 4ஆல டிவிசிபிள் ஆகும். இது சின்ன கிளாஸ்ல இருந்தே இப்படி பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இல்ல அப்படின்னாலும் ஈவன் நம்பர்ன்றதுனால 4 டேபிள் தெரியும்னால இந்த கண்டிஷன் தெரியலன்னா பயப்படாத, புரியுதுங்களா? என்ன அதுங்க, 4 டேபிள். எத்தனை 4s are? 6 4s are 24. 5 டேபிள்ல வராது. அடுத்தது என்ன டேபிள் வரும், 6 டேபிள். ஆனா இங்க 6 டேபிள் வந்துருச்சு, 7 டேபிள் வேண்டாம், 7 டேபிள்ல வராது இது, ஏன்னா 21 இல்லைங்களா? புரியுதா புரியலையா? அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு, 21க்கு அப்புறம் 28 தான் வரும், அடுத்தது 8 வரும். சோ இந்த 6 நீங்க வந்தோடனே இங்க ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். இதை என்ன பண்ணிடலாம், நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம் ரைட்டா? அப்ப என்ன எழுதலாம் நம்ம, ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸ், புரியுதுங்களா? என்னென்ன, 1, 2, 3, 4, 6, 8, 12, 24. இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா அடி கண்ணுங்களா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? இல்ல இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க.
ஏன்னா நீ என்ன ஃபீல் பண்றியோ அதுக்கேத்த மாதிரி நான் என்னோட டீச்சிங் மாத்திக்கிறேன். அடுத்தது 15, அடுத்தது நடிகனு 15. இப்ப என்ன பண்ணலாம், நான் சொல்லிட்டேன் 115, கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். 2 டேபிள் எடுக்கலாமா, எடுக்க கூடாது. ஏண்டாதனா, why you are not taking 2 table, because it is an odd number. அப்ப எந்த டேபிள் ட்ரை பண்ணலாம், 3 டேபிள் ட்ரை பண்ணலாம். 1 + 5 = என்ன அடிக்கணும், 6. 6 is divisible by 3. 6 is divisible by 3. அப்ப 15 is divisible by 3. So 3. 5 3s are 15. அடுத்தது அப்ப ஈவன் நம்பருக்கு போகவே வேண்டாம். 4 6 இதுக்கெல்லாம் போக வேண்டாம். அடுத்தது என்ன டேபிள் வரும், 5 டேபிள். இங்க 5 னு வந்துருச்சா, அப்ப நாம என்ன பண்ணிரலாம், ஸ்டாப் பண்ணிரலாம். ரைட்டுங்களா, மறுபடி 5 3s ஆ இருந்தா வரும், அதனால ஸ்டாப் பண்ணிரலாம். அப்ப ஃபேக்டர்ஸ் என்னென்ன, என்ன ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15. கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு வெறும் ஃபேக்டர்ஸ் எழுதுறேன். ஃபேக்டர்ஸ் என்னென்ன, 1 3 5 15. சரியா அடிக்கண்ணு, புரியுதா அடிக்கண்ணு? அடுத்த சமுக்கு போலாமா? அடுத்தது என்னது, 21. நெக்ஸ்ட் சம் என்ன அடிக்கண்ணு, 21. அதே மாதிரியே போடலாமா, என்னது 121. இது என்ன நம்பர், ஆட் நம்பர், அப்ப 2 டேபிளுக்கு போக கூடாது. அடுத்தது என்னது, 3 டேபிள். 2 + 1 = 3. 3 இஸ் டிவிசிபிள் பை 3. சோ 21 இஸ் டிவிசிபிள் பை 3. அப்ப என்னது, 3. 5 3s ஆர் 15, 6 3s ஆர் 18, 7 3s ஆர் 21. தெரியலன்னு உடனே டென்ஷன் ஆக வேணாம், சொல்லிட்டே இருப்பாரு. அது மாதிரி 5 3 6 3 7 3 7, ஒரு 10 கணக்குல சொன்னீங்கன்னா டேபிள் மெமரைஸ் ஆயிடும். அதுக்காக தனியாலாம் உட்காந்தாலும் நீ பிராக்டிஸே பண்ணிட்டு இருக்க வேண்டாம். புரியுது அடிக்கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது இப்ப ஃபேக்டர்ஸ் எழுதிடலாமா, என்ன ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் 1 3 7 21. சரியா அடிக்கண்ணு, புரியுதா புரியலையா? அடுத்த சார், அடுத்தது என்னது, 27. இதுவே என்னது, ஆர். உடனே என்னது, 127. 2 டேபிள் எடுக்கணுமா, வேண்டாம். 3 டேபிள் ஏண்டி கண்ணு, 2 + 7 = 9. 9 இஸ் டிவிசிபிள் பை 3, சோ 27 இஸ் டிவிசிபிள் பை 3. 3 டேபிள் தெரிஞ்சவங்க இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸே பார்க்க வேண்டாம், டைரக்டா டக்குன்னு எழுதலாம். பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே ஆன்சர் சொல்லலாம். புரியுதுங்களா டாக்கண்ணா? அப்ப என்னது, 9 3s are 27. கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன வருது, 5 வராது, 6 வராது, 7 வராது, ரைட்டுங்களா, 8 வராது, 9 வரும். அப்ப 9 ரிப்பீட் ஆகுதா இங்க, அப்ப ஸ்டாப் பண்ணிடலாமா? அப்ப ஃபேக்டர்ஸ் என்னென்ன, 1 3 9 27. சரியாடாக்கண்ணா, புரியுதா? அடுத்தது 12. ஈவன் நம்பரா, 1 12. ஈவன் நம்பர் ஒட்டனையே 2 எடுக்கிறோம், ஹாஃப் ஆஃப் 12. புரியுதா, எவ்வளவு, 6. அது 3 டேபிள்ல வருது, புரியுதுங்களா? 1 + 2 = 3. என்ன 3s are 12, 4 3s are 12. ஈவன் நம்பர்ன்றதுனால அடுத்த 4 டேபிள்லயும் பண்ணுவோம், கண்டிப்பா வரும். அப்ப இங்க 4ன்றது என்ன, அது ரிப்பீட் ஆகுதா? அப்ப ஸ்டாப் பண்ணிடலாமா? அப்ப ஃபேக்டர்ஸ் என்னென்ன, 1 2 3 4 6 12. சரியா அடிக்கணு, ஃபேக்டர்ஸ் எழுதிக்க அடிக்கணுங்களா? கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு மிஸ் வந்து கொஞ்சம் தான் செய்யணும். அடுத்தது என்னது, 18, ரைட்டுங்களா? அதே மாதிரிதான், ரைட்டா? 1 18. ஈவன் நம்பரா, அப்ப 2 எடுத்துக்கலாமா? ஹாஃப் ஆஃப் 18 எவ்வளவு அடிக்கணும் சொல்லுங்க, 9. ஏன், 10ல ஹாஃப் 5, 8ல ஹாஃப் 4, 5 + 4 = 9. அதான் சொல்றல உன்னோட. அடுத்தது 3 டேபிள், 1 + 8 என்ன அடிக்கணும், 9. 9 இஸ் டிவிசிபிள் பை 3, சோ 18 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3, ரைட்டா? என்னது, 6 3s are 18. 5 3s are 15, 6 3s are 18. அடுத்து என்னது, 18 அப்படின்றதுனால நம்ம என்ன டேபிள் பார்க்கலாம், 4 டேபிள்ல பார்க்கலாமா? 4 டேபிளுக்கு நான் கண்டிஷன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இது என்ன நம்பர், ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்தா எண்டிங் டிஜிட்ஸ் எப்படி வரணும், 2 6 வரணும். ஆனா இங்க 2 6 வந்திருக்கா, வரல. அப்ப 4 டேபிள் வராது, 5 டேபிள் வராது, 6 ரிப்பீட் ஆகுதா, 6ன்றது? அப்ப ஸ்டாப் பண்ணிடலாமா? அப்ப ஃபேக்டர்ஸ் என்ன, 1 2 3 6 9 18.
புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? நெக்ஸ்ட் 23. என்ன 23? 123. ஏண்டா கண்ணா 2 டேபிள்ல வராது, ஈவன் டேபிள்ஸ் எதுவுமே 2 4 இதெல்லாம் வரல. அடுத்தது என்ன வைக்கணும்? 3 டேபிள். 2 + 3 என்ன வரும்? 5. டிவிசிபிள் பை 3யா? இல்ல, ஆக்சுவலா அதை பார்த்த உடனே சொல்லிடணும். என்னது? பிரைம் நம்பர். இது என்ன நம்பர்? பிரைம் நம்பர். அப்ப ஃபேக்டர்ஸ் என்னது? 1 அண்ட் தி நம்பர் இட்செல்ஃப், 1, 23. சரியா அடிக்கணும்? சரியா சரியில்லையா? அடுத்தது டிமெயில் 36. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1 36 ஈவன் நம்பரா? அப்ப என்ன வரணும்? 2. ஹாஃப் ஆஃப் 36. 30ல ஹாஃப் என்ன அடிக்கணும்? 15, ரைட்டுங்களா? 6ல ஹாஃப் என்ன அடிக்கணும்? 3. அப்ப என்ன வரும் இங்க? 18. அடுத்தது 3 + 6 என்ன? 9. புரியுதுங்களா? ஏன்னா ஈவன் நம்பர் இது, அதனால செக் பண்ணிக்கிறோம். சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் செக் பண்றோம். 9 இஸ் டிவிசிபிள் பை 3. சோ 36 ஆல்சோ டிவிசிபிள் பை 3. கண்ணு இந்த டிஜிட்டல் சம் வந்து தோஸ் ஹூ டோன்ட் நோ தி டேபிள், கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க எனக்கு தெரியலன்றவங்க செக் பண்ணி, இல்லடி டைரக்டா செஞ்சிடலாம். என்னது இங்க சொல்லுங்க? 1 3 is 3 2 3 are 6. 1 3 is 3 2 3 are 6. 12. இப்ப 10க்குள்ள இருந்திருந்தா ஓரளவு குழந்தைக்கு தெரியும், அதனாலதான் இங்க சம் ஆஃப் த டிஜிட் சொல்லி கொடுத்தேன், டிஜிட்டல் சம். அடுத்தது ஈவன் நம்பர். அப்ப 4 டேபிள் ட்ரை பண்ணுமா வேணாமா? எஸ். இன்னொரு க்ளூ கொடுத்தோம், என்னது? ஆட் நம்பர்னா எதுல முடியணும்? 2 6ல. இங்க 6ல முடிஞ்சிருக்கா? இது ஆடா? இது ஆடா இல்லையா? இங்க 6ல முடிஞ்சிருக்கா? அப்ப கண்டிப்பா 4 டேபிள் வரும். என்னது? 9 4s are 36. அடுத்தது என்னது? ஈவன் நம்பர் தான, 5 டேபிள் கிடையாது. 6 டேபிள்ல ட்ரை பண்ணலாமா? 6 6 are 36. இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. என்னன்னா, ஃபேக்டர்ஸ் எழுதும் போது 1 2 3 4 6 இன்னொரு தடவை 6 எழுதிட கூடாது. ஒன்லி ஒன் டைம் யூ மஸ்ட் ரைட். 6 6 are 36 தான், ஆனா எத்தனை தடவை எழுதணும்? ஒன்லி ஒன் டைம். நெக்ஸ்ட் 9 12 18 36. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட், அவ்வளவுதான் சம். ஆமா, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்க 2 digits நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. இல்ல ஒன்னே ஒண்ணு தெரிய வேண்டியது, ஆட் நம்பர்ஸ் தெரியணும், ஈவன் நம்பர்ஸ் தெரியணும், பிரைம் நம்பர் தெரியணும், டிவிசிபிலிட்டி தெரியணும். டிவிசிபிலிட்டி பை 2 நமக்கு நல்லா தெரியும், டிவிசிபிலிட்டி பை 3 வந்து டிஜிட்டல் சம், அதனால அதுவும் நல்லா தெரியும். டிவிசிபிலிட்டி பை 4க்கு ஆக்சுவலா 2 digit, 2 last 2 digit வந்து 4 டேபிள்ல வந்துச்சுன்னா ஹோல் நம்பர்ன்றாங்க. இங்க எடுத்திருக்கிறதே 2 digits தான், அதுக்காக மிஸ் இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். புரியுதுங்களா? நாலு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் மிஸ் டிவிசிபிலிட்டி பை 4க்கு மட்டும். டிவிசிபிலிட்டி 5 தெரியும், என்னது? த நம்பர்ஸ் எண்டிங் வித் 0 and 5 இல்லையா? த நம்பர்ஸ் எண்டிங் வித் 0 and 5 ஆர் டிவிசிபிள் பை 5. 6க்கு தெரியும், இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 2 and 3 தென் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் டிவிசிபிள் பை 6. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? தேங்க்யூ.